பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் நம்ம செய்ய போகிறோம். இது ரோட் சைட் கடைகள்லையும் கிடைக்கும், ரெஸ்டாரண்ட் போனாலும் இது ஃபேவரட்டான ஃபுட்டாக இருக்கும். ஆனால் வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜினோமோட்டா சேர்த்து நம்ம டேஸ்ட்டுக்காக கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்காக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ முட்டைக்கோஸ், 150 கிராம் கேரட், 150 கிராம் பீன்ஸ், 1 கொடமிளகாய், 2 பெரிய வெங்காயம், சிறிதளவு ஸ்ப்ரிங் ஆனியன், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 4 டீஸ்பூன் ஆயில். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் நம்ம வந்து கழுவிட்டு நம்ம கத்தியில் கட் பண்ணுறதை விட இந்த காய் சீவுறதில், இந்த வாழைக்காய் சீவுறதில் சீவினோம்னா ரொம்ப நைஸாக வரும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கக்கூடாது, நைஸான பீஸாக வேணும். அதனால் இந்த கிரேட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் கேபேஜ் வந்து நல்லா துருவி எடுத்துட்டோம். அது இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் எடுத்து இந்த வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் வச்சுக்கலாம். கொடமிளகாயும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொடமிளகாயும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து சாதம் வடிக்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை 2 முறை கழுவிட்டு நம்ம 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம சாதம் வடிச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம். அதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்துறதுனால அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக அதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம்.
மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். சாதம் வந்து 100% வெந்துடக்கூடாது, ஒரு முக்கா பாதத்துக்கு வெந்தால் போதும். நான் காமிக்கிறேன், இது சாதம் போதும், இந்த அளவுக்கு வெந்தது போதும். நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு வடிச்சுக்கலாம். நம்ம கஞ்சி வடித்ததுக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது, அப்படியே விழுந்தால் அப்படியே இருந்துச்சுன்னா கெட்டி ஆயிரும். அதனால் ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ தனித்தனியாக இருக்குது, ரைஸ் கரெக்டாக வந்துருக்குது. இப்போ இது ஆறட்டும். இப்போ நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸும் நம்ம ஆற வச்சுருக்குறோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், சாஸ் இதெல்லாம் இப்படி ரெடியாக வச்சுட்டோம்னா நம்ம வந்து சூடாக அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒட்டுக்காக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடக்கூடாது. ஒரு இந்த இதுக்கு எவ்வளோ பிடிக்கும், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரினா அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம், திரும்பவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து எத்தனை பேர்த்துக்கு வேணால் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சூடாக நம்ம செஞ்சு பரிமாறலாம். இப்போ இதுக்கு இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் சிறிதளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம், சிறிதளவு கேரட் சேர்த்துக்கலாம், சிறிதளவு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே சிறிதளவு கொடமிளகாய் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் 100% குக்காகக்கூடாது, நமக்கு ஒரு 75% 90% வந்தால் போதும். இப்படி வணக்கும்போதே தெரியும் நமக்கு, ரொம்ப குக்காகக்கூடாது. இது கூட கிருவி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் வேகிறதுக்கு, அதனால் முதல்ல போடுறோம். முட்டைக்கோஸ் வந்து இப்படி பரட்டினாவே போதும், அதனால் இது கடைசியாக போட்டுக்கலாம். முதல்ல சோயா சாஸ் 1 டீஸ்பூன், அதுக்கடுத்து டொமேட்டோ சாஸ் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பெப்பர் தூள், இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட இந்த ரைஸும் சேர்த்துட்டு அப்படி கலரிக்கலாம். சாஸ் சேர்த்தாம கூட செய்யலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு சாஸ் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சமாக சாஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனவா, இல்லை ஹோட்டல் போனவா, இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போனவா அங்கே தான் கிடைக்கும்னு இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக செஞ்சுக்க முடியும். இதில் வந்து அஜினோமோட்டோலாம் சேர்த்தாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுக்க முடியும். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங்கில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் வராங்க அப்படின்னா அது கடையில் போய் வாங்காமல் நம்மளே செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சூடாக
வந்து அப்பப்போ ஒரு ரெண்டு பேத்துக்கு மூணு பேத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.